சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகின்றார். சித்திரை மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என களை கட்டும். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்தில் தான். பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்ப ராசியில் குரு பகவான், மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு வருகிறார். 17ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சுக்கிரன் 21ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பிளவ வருடத்தின் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 7.5 சனி தொடங்கிவிட்டாலும் இம்மாதம் உங்கள் ராசியிலேயே தன லாபாதிபதியான குரு பகவான் சஞ்சரிப்பதால் பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 4 கிரகங்களும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. 6ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரனும் அஷ்டமாதிபதி புதனும் இணைந்திருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்படும். புத ஆதித்ய யோகம் மற்றும் புத சுக்கிர யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கை கூடி வரும். விரயச்சனியால் செலவுகள் வந்தாலும் அதற்கு ஏற்ற வரவு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்குள் குரு பகவான் பயணம் செய்கிறார். 3ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற சூரியன், சுக்கிரன், புதன், 4ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் வீட்டில் செவ்வாய், 10ஆம் வீட்டில் கேது பகவான், விரயஸ்தானத்தில் சனி என கிரகங்கள் பயணம் செய்கிறார்கள். மாத தொடக்கத்தில் செவ்வாயின் பார்வை விரயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் மீது பதிகின்றது. பொதுவாக செவ்வாய் சனியின் பார்வை அவ்வளவு நல்லது என்று கூற முடியாது. உடன்பிறப்புகள் வழியே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். மன போராட்டங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லையும் அவ்வப்போது உருவாகலாம். எல்லாவற்றிற்குமே வடிகால் என்று பார்த்தால் இறைவன் வழிபாடு ஒன்றுதான். 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது இடம் பூமியால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ள எடுத்த முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து உத்தியோகம் சம்பந்தமான அழைப்புகள் வரலாம். அலுவலக பணியில் இருந்த தாமதங்கள் அகலும். 8ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். இக்காலம் ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். 12ஆம் தேதி முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெறும் பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். தீயவர்களின் நட்பால் திடீர் விரயங்களை சந்திக்க நேரிடலாம். விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டிய காலம் என்றே கூறலாம். கல்யாண தேதி குறித்தும் அதை நடத்த முடியவில்லையே என்ற கவலை மேலோங்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு வெளியூர் பயணம் செல்லும் சூழ்நிலை உருவாகும். தலைமை அலுவலகத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கலைகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும்.
சகோதரர்களுடன் அவ்வப்போது சில சச்சரவு உண்டாகலாம். குடும்பத்தில் முடிந்தவரை வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் சமயத்திற்கு தகுந்தபடி பேசுவீர்கள். செய்யும் தொழிலில் உங்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும். குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கின்றார். செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும். மனதில் அமைதியும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லும் சூழ்நிலை உருவாகலாம். புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீட்டை பழுது பார்க்கும் பணியை மேற்கொள்வீர்கள். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் எல்லா செயல்களும் சிறப்பாக நடக்கும். வேலையில் உற்சாகம் அதிகரிக்கும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பயணம் செய்யும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தின் பொழுது முகக்கவசம் அணிவதும் ஹெல்மெட் போடுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு உணவில் காய்கறிகள், பழங்கள், கீரைகளை அதிகம் சேர்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு இம்மாதம் விரயச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சொல்வதன் மூலம் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். உறவினர்கள் கேட்ட உதவிகளை செய்து தருவார்கள். பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சக ஊழியர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஏப்ரல் 16, 17, 26, 27, மே 1, 2, 3, 7, 8, 9, 13, 14 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தொழில் தொடங்கவும் கோவில்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். பரிகாரம். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது. ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு அரகமுள் மாலை சாற்றியும் பிரசாதமாக கொழுக்கட்டையும் கொடுத்து வாருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கும்.